வெல்கம் டு 5-star ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் 8 இயல் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 1st இயல். அதில் மொழி செய்யுள்ள வந்து யுகத்தின் பாடல், எண்ணுயிர் என்பேன், உரைநடை, பேச்சு மொழியும் கவிதை மொழியும், செய்யுள் வந்து நன்னூல் பாயிரம், துணைப்பாடம் 6-ம் திணை, இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போ 1st இயலுக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் இலக்கண தேர்ச்சிக்குள் 1st 1, தவறான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கடல் பிளஸ் அலை மைனஸ் உயிர் பிளஸ் மே. அடுத்தது 2nd க்வெஸ்டின், கீழ்காணும் குறிப்புகளில் பொதிந்துள்ள மேடை பேச்சில் சிறந்து விளங்கிய தமிழறிஞர்களின் பெயர்களை கண்டறிக. அதில் அ, சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர். ஆன்சர் வந்து அண்ணா. அடுத்தது அ, தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் கல்யாண சுந்தரனார். இ, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர். ஆன்சர் பாரதிதாசன். இ, பொது உடைமை கொள்கையின் முன்னோடிகளில் ஒருவர். ஆன்சர் ஜீவா. அடுத்தது 3rd 1, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதில் வந்து பேச்சு வழக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, அதை வந்து எழுத்து வழக்காக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 1st அ க்வெஸ்டின், காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். இதுக்கான எழுத்து வழக்கு வந்து, விடியற்காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது அ, முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வாராமல் போவாது. இதுக்கேற்ற எழுத்து வழக்கு வந்து, முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வாராமல் போகாது. அடுத்தது இ, காலத்துக்கேற்ற மாறி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். இது இந்த க்வெஸ்டின்கான எழுத்து வழக்கு வந்து, காலத்துக்கேற்றது போல் புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். அடுத்தது இ, ஒவ்வொருத்தரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும். இதுக்கான எழுத்து வழக்கு வந்து, ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வேண்டும். அடுத்தது உ, தேர்வெழுத வேகமாக போங்க, நேரங்கழிச்சு போனால் பதட்டமாயிரும். இதுக்கான எழுத்து வழக்கு வந்து, தேர்வெழுத வேகமாக செல்லுங்கள், நேரம் கழித்து சென்றால் பதட்டமாகிவிடும். அடுத்தது 4th 1, வினாக்கள். அதில் அ, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை. ஆ க்வெஸ்டின், மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, எடுத்துக்காட்டு தருக. இ க்வெஸ்டின், உயிரீறு மெய்யீறு விளக்குக. இ, உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அடுத்தது உ, குரங்கு குட்டி புணர்ச்சியை விளக்குக. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1st, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை, அந்த க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ஆ க்வெஸ்டின், மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, எடுத்துக்காட்டு தருக, அந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இ க்வெஸ்டின், உயிரீறு மெய்யீறு விளக்குக. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இ, உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது குரங்கு குட்டி புணர்ச்சியை விளக்குக. இதுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மை அளப்போம் பலவுள் தெரிக. 1st க்வெஸ்டின், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் ஆ இ தான் கரெக்டான பதில். அடுத்தது 2nd க்வெஸ்டின், கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள், அடிமோனையை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து இ ஆப்ஷன், கபாடபுரங்களை காலத்தால். அடுத்தது 3rd க்வெஸ்டின், பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பனுவல். 4th க்வெஸ்டின்,
ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. ஆன்சர் ஆப்ஷன் இ, எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன், மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அன்னம் கிண்ணம். அடுத்தது மொழியை ஆள்வோம், அதில் சான்றோர் சித்திரம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என்ற தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். திருச்சிராப்பள்ளி அருகிலுள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார். திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும். தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றார். மாலை, கோவை கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். உவே சாமிநாதன், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணாக்கர்கள். மகாவித்வான் திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும். இப்போது இந்த பத்தியிலிருந்து 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன். இத்தொடரில் புலமை கதிரவன் என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. புலமை கதிரவன் வந்து உருவகம். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவக தொடர்களை கண்டறிக. செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து உவமை தொடர் வந்து தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். உருவக தொடர் வந்து புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன், மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், மீனாட்சி சுந்தரனார் எப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அல்லது தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? இது தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன், பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவை எவை வடமொழி சொற்கள் என சுட்டுக. ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன், விளங்கினார் பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுக. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. விளங்கினார், விலங்கு பிளஸ் இன் பிளஸ் ஆர், விலங்கு வந்து பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது தமிழாக்கம் தருக. ஃபர்ஸ்ட் ஒன், த பென் இஸ் மைட்டர் தென் தி ஸ்வாட், அதுக்கான தமிழாக்கம் எழுதிக்கோங்க. வாளின் கூர்மையை விட பேனாமுனை கூர்மையானது. அடுத்தது செகண்ட் ஒன், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தி டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, இதுக்கான தமிழாக்கம் எழுதிக்கோங்க. வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல்களை செய்வதில்லை, அவர்கள் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். அடுத்தது தேர்ட் ஒன், எ பிக்சர் இஸ் வர்த் எ தௌசண்ட் வேர்ட்ஸ், தேர்ட் ஒன்கான தமிழாக்கம், ஒரு ஓவியம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் பிளே வைல் யூ பிளே, ஃபோர்த் ஒன்கான தமிழாக்கம் எழுதிக்கோங்க. வேலையின் போது வேலை செய், விளையாடும் போது விளையாடு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், நாலேஜ் ரூல்ஸ் தி வேர்ல்ட். ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான தமிழாக்கம், அறிவு உலகத்தை ஆள்கிறது. அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. இங்கே கீழே வந்து பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து தமிழாக்கம் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், வாடகை, அதுக்கான தமிழாக்கம் குடிக்கூலி. அடுத்தது மாதம், அதுக்கான தமிழாக்கம் வந்து திங்கள். போலீஸ், அதுக்கான தமிழாக்கம் காவலர். நிச்சயம், அதுக்கான தமிழாக்கம் உறுதி.
உத்திரவாதம், இதுக்கான தமிழாக்கம் உறுதிமொழி. சந்தோஷம், இதுக்கான தமிழாக்கம் வந்து மகிழ்ச்சி. அடுத்தது சம்பளம், இதுக்கான தமிழாக்கம் ஊதியம். அடுத்தது ஞாபகம் ஓட தமிழாக்கம் வந்து நினைவு. அடுத்தது வருடம், இதுக்கான தமிழாக்கம் ஆண்டு. தேசம், இதுக்கான தமிழாக்கம் நாடு. அடுத்தது வித்தியாசம், இதுக்கான தமிழாக்கம் வந்து வேறுபாடு. அடுத்தது உற்சாகம், இதுக்கான தமிழாக்கம் பூரிப்பு. விசா, இதுக்கான தமிழாக்கம் நுழைவு இசைவு. அடுத்தது பாஸ்போர்ட், அதுக்கான தமிழாக்கம் கடவுச்சீட்டு. அடுத்தது கம்பெனி, அதுக்கான தமிழாக்கம் நிறுவனம். அப்புறம் பத்திரிக்கை, அதுக்கான தமிழாக்கம் இதழ். அடுத்தது கோரிக்கை, அதுக்கான தமிழாக்கம் வேண்டுகோள். யுகம், இதுக்கான தமிழாக்கம் ஊழி. அடுத்தது ராச்சியம், இதுக்கான தமிழாக்கம் வந்து நாடு. அடுத்தது சரித்திரம், இதோட தமிழாக்கம் வரலாறு. அடுத்தது முக்கியத்துவம், தமிழாக்கம் வந்து முதன்மை. சொந்தம், தமிழாக்கம் உறவு. அடுத்தது சமீபம், இதுக்கான தமிழாக்கம் அருகில். தருணம், இதுக்கான தமிழாக்கம் வேலை. அடுத்தது கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலினை படித்து செய்தி கட்டுரையாக மாற்றுக. அச்செய்தியை நாளிதழில் வெளியிட வேண்டி முதன்மை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. கீழே நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க. அரியன கேள் புதியன செய், திங்கட்கூடுகை. திங்கட்கூடுகை நேரம் 2:30 பிற்பகல், இடம் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி. 2:30 வந்து நேரம், 2:30 தமிழ் தாய் வாழ்த்து, 2:35 வரவேற்புரை மாணவன் இலக்கிய செல்வன், 2:40 தலைமையுரை திரு எழிலன் தலைமை ஆசிரியர், 2:50 சிறப்புரை கவிஞர் வாணி, புலம்பெயர் தமிழரின் வாழ்க்கை, 3:45 நேரம் நஞ்சுரை மாணவன் ஏஞ்சலின். அடுத்தது நாட்டுப்பன். இந்த நிகழ்ச்சி நிரல கட்டுரையாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அனுப்புனர் அதில் இலக்கிய செல்வன், 12 வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி. அப்புறம் மாவட்டம் பெருநரில் வந்து திரு முதன்மை ஆசிரியர், தமிழ் நாளிதழ் அலுவலகம். அப்புறம் மாவட்டம் மதிப்பிற்குரிய ஐயா, அதில் பொருள் வந்து செய்தியை நாளிதழ் வெளியிட வேண்டுதல் தொடர்பாக. கீழே அன்புடையூர், வணக்கம். நான் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் 12 வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் எமது பள்ளியில் நடந்த நிகழ்வு ஒன்றினை நாளிதழ் செய்தியாக வெளியிட வேண்டும். செய்தி பின்வருமாறு. மாதந்தோறும் திங்கட்கூடுகைக்கு அரியன கேள் புதியன செய் என்ற தலைப்பில் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இம்மாதம் எமது பள்ளியில் பிற்பகல் 2:30 கூட்டம் நடைபெறவிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தை அடுத்து மாணவன் இலக்கிய செல்வன் வரவேற்புரை ஆற்றுகிறான். இந்நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் திரு எழினன் அவர்கள் தலைமையுரை ஆற்றுகிறார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள கவிஞர் வாணி அவர்கள் புலம்பெயர் தமிழரின் வாழ்க்கை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுகிறார். அதைத் தொடர்ந்து மாணவர் ஏஞ்சலின் நன்றியுரையாற்ற இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் நிகழ்வு இனிதே நிறைவடைகிறது. அடுத்தது இடம் நாள். அப்புறம் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இலக்கிய செல்வன் கையெழுத்து. அப்புறம் உரைமேன் முகவரி. அடுத்தது பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் என்ற சொல் தமிழருக்கு இனிமையானது. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று பிற்கால நிகண்டு குறிப்பிடுகிறது. தமிழ் என்ற சொல்லை இனிமை, பண்பாடு, அகப்பொருள் என்னும் பொருட்களிலும் வழங்கியுள்ளனர். அதுவும் சாலும் நச்சமில் முழுதறிதல் என்ற புறநானூற்று பாடலடியில் தமிழ் என்னும் சொல் மொழி, கவிதை என்பனவற்றை தாண்டி பல்கலை புலமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தமிழ்கேளு கூடல் என்ற விடத்திலும் கலைப்புலமை என்ற பொருளிலே ஆளப்பட்டுள்ளது. கம்பன் தமிழ் தழிய சாயலவர் என்னும் இடத்து தமிழ் என்பதற்கு அழகும் மென்மையும் பொருளாகின்றன. தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்படுகிறது. ஞானசம்பந்தன் சொன்ன தமிழ் இவை பத்துமே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகள் ஆகும். 30 பாட்டுகளால் ஆன திருப்பாவை ஆண்டால் தமிழ் மாலை என்று குறிப்பது இங்கு என்னத்தகும்
பண்பாட்டு அசைவர் தோ பரமசிவன். இதில் இந்த பத்தியிலிருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் என்னும் சொல்லக்கூடிய பல்வேறு பொருட்கள் யாவை? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், இனிமை, பண்பாடு, அகப்பொருள், மொழி, கவிதை, அழகு, மென்மை, கலைப்புலமை, பாட்டு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், பத்தியில் உள்ள அளப்படைகளை கண்டறிக. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அதுவும், இது வந்து செய்யுளிசை அளப்படை. தளிய, இது வந்து சொல்லிசை அளப்படை. அடுத்தது தேர்ட் ஒன், தமிழ் என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. தமிழ் மொழியைப் போல் இனிமையும் பழமையும் கொண்ட மொழி இவ்வுலகில் இல்லை என்பதாகும். அடுத்தது ஃபோர்த் ஒன், திருப்பாவைக்கு ஆண்டால் குறிப்பிடும் பெயர் யாது? ஆன்சர் வந்து தமிழ் மாலை. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், பத்தியின் மையக்கருத்திற்கேற்ப ஒரு தலைப்பிடுக. ஆன்சர் வந்து தமிழின் சிறப்பு. அடுத்தது மொழியோடு விளையாடு, அதில் எண்ணங்களை எழுத்தாக்குக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்கள் ஆக்குக. எடுத்துக்காட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓர் பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில். இங்கே வந்து ஆ, மயில் ஓர் அழகான பறவை, ஆ பயிர் வளர தண்ணீர் வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு ஒன், பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சி. இந்த சொல்ல பயன்படுத்தி தொடர் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்க்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். செகண்ட் சென்டென்ஸ் வந்து, கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. அடுத்தது செகண்ட் ஒன், நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் ஃபஸ்ட் சென்டென்ஸ், தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. செகண்ட் சென்டென்ஸ் வந்து, மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். அடுத்தது தேர்ட் ஒன், பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது உதவியை. தேர்ட் ஒன்க்கான ஆன்சர் ஃபஸ்ட் சென்டென்ஸ், பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. செகண்ட் ஒன், நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது. அடுத்தது ஃபோர்த் ஒன், நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யார் இருக்கவில்லை தெரியுமா? இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நேற்று ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை தெரியுமா? செகண்ட் சென்டென்ஸ், பக்கத்தில் வந்த பையன் யார்? அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கோசல மக்கள் நாடு ஒரு மகிழ்ச்சியாக சிறந்த வாழ்ந்து நாடு வந்தனர். ஃபிஃப்த் ஒன்க்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து, கோசல நாடு ஒரு சிறந்த நாடு. செகண்ட் சென்டென்ஸ், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அடுத்தது தேர்ட் ஒன், வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக. அதில் அ, வா, ஆ பேசு, இ தா, இ ஓடு, உ பாடு. எடுத்துக்காட்டு வந்து வா வேர் சொல், அருணா வீட்டுக்கு வந்தாள், இது வந்து வினைமுற்று. அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் மேறினர், இது வந்து பெயரச்சம். கருணாகரன் மேடையில் வந்து நின்றார், இது வந்து வினையச்சம். என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர், இது வந்து வினையால் அணையும் பெயர். தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆ, அது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆ பேசு, இது வந்து வேர்ச்சொல். கயல்விழி என்னிடம் பேசினாள், பேசினால் வந்து வினைமுற்று. கயல்விழி பேசிய வார்த்தையால் மனம் மகிழ்ந்தேன், இதில் பேசிய, இது வந்து பெயரச்சம். கயல்விழி பேசி முடித்ததற்குள் மழை வந்துவிட்டது, பேசி, இது வந்து வினையச்சம். என்னுடன் பேசியவர் இளையராஜா, இது வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்தது இ தா, இது வேர்ச்சொல். மகதி உணவை தந்தால், தந்தால் வந்து வினைமுற்று. மகதி தந்த உணவு மிகவும் சுவையானதாக இருந்தது, தந்த, இது வந்து பெயரச்சம்.
மகதி உணவை தன் தோழியிடம் தந்து சென்றாள். இந்த சென்டென்ஸில் தந்து, இது வந்து வினையச்சம். மகதிக்கு பரிசு தந்தவர் அவருடைய பள்ளி முதல்வர். இதில் தந்தவர் வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்தது ஈ, ஓடு, இது வேர்ச்சொல். தேவி வேகமாக ஓடினாள். ஓடினாள் வந்து வினைமுற்று. தேவி ஓடிய வேகம் அதிவேகம். இதில் வந்து ஓடிய வேகம் வந்து பெயரெச்சம். தேவி அதிவேகமாக ஓடி முதல் பரிசை பெற்றாள். இதில் ஓடி, இது வந்து வினையச்சம். தேவியுடன் ஓடியவர் அவள் தந்தை. ஓடியவர் வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்தது ஊ, பாடு, வேச்சொல். இதில் மாறன் இனிமையாக பாடினான். பாடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. மாறன் பாடிய பாடல் இனிமையாக இருந்தது. இதில் பாடிய பாடல் வந்து பெயரெச்சம். மாறன் பாடி முடிப்பதற்குள் மணி ஒலித்தது, ஒலித்து விட்டது. இதில் வந்து பாடி, இது வந்து வினையச்சம். திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர் ஆவார். இதில் பாடியவர், இது வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்தது நிற்க அதற்கு தக, அதில் கோபம் வரும்போது. கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது, உள்ளே ஒழித்து கொள்வது, அமைதியாவது, எதிர்மறையாக காட்டுவது. உடலில் நிகழும் மாற்றங்கள், முகம் இயல்பு நிலையிலிருந்து மாறுதல், கை கால் நடுக்கம், வியர்வை பெருக்குதல், தலைவலித்தல். மனதில் நிகழும் மாற்றங்கள் வந்து பதற்றம், தடுமாற்றம், தவறான முடிவெடுத்தல், பொறுமை இழத்தல். நாம் செய்ய வேண்டியது வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவேன். அடுத்தது கலைச்சொல் அறிவும், அதில் அழகியல் ஏஸ்தட்டிக்ஸ், புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ, இதழாளர் ஜேர்னலிஸ்ட், புலம்பெயர்தல் மைக்ரேஷன், கலை விமர்சனம் ஆர்ட் கிரிட்டிக், மெய்யியலாளர் ஃபிலாசபர். அடுத்தது அறிவை விரிவு செய், அதில் நாடற்றவன் ஆ முத்துலிங்கம், உயிர் தெழும் காலத்துக்காக சு வில்வரத்தினம், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இது ஆக்கி பரந்தா மனார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.